புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம் முதிரைகள் புது புது அர்த்தங்களை உங்கள் வாழ்வில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது சுக்ரீவ முதிரை சுக்ரீவ முதிரை மிகவும் உன்னதமான ஒரு முதிரை ஏறக்குறைய அனைவராலும் மறக்கடிக்கப்பட்ட மறந்து போன ஒரு முதிரையை மீண்டும் ஒரு முறை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் இந்த முதிரை சுக்ரீவ முதிரை இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாம் இளமையாக இருப்பதற்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி காரணம் அந்த சுரப்பிக்கு பெயர் தைமஸ் சுரப்பி பனிரெண்டு வயது முதல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்து இருபத்தி ஒரு வயது இருபத்தைந்து வயது வரும்பொழுது முழுவதுமாக அந்த சுரப்பி சுருங்கி போயிடும் அப்படி சுருங்கி போயிடுச்சு அப்படின்னா நம்மகிட்ட இளமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து முதுமை வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த வேலையை செய்யக்கூடியது இந்த தைமஸ் சுரப்பி இது நம்மளுடைய மார்பு பகுதியில் இருக்குது இந்த முதிரையானது நம்மளுடைய அநாதக சக்கரத்தில் வேலை செய்யும் ஏற்கனவே நம்ம வந்து நம்மளுடைய விசுக்தி சக்கரத்திற்கும் மூலாதார சக்கரத்திற்கும் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கும் முதிரைகளை பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் இது அநாதக சக்கரத்தினுடைய ஒரு முதிரை இந்த முதிரை செய்வதன் மூலமாக இருதயம் பலமாகும் நம்மளுடைய தைமஸ் சுரப்பி தூண்டப்படும் அதன் மூலமாக இளமையை தக்க வைத்து கொள்ள முடியும் இருபத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த முதிரையை செய்வதன் மூலமாக தைமஸ் சுரப்பியை லேசாக தூண்டிவிட முடியும் அதன் மூலம் நம்மளுடைய இளமை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று சித்திர இலக்கியங்களில் குறிப்புகள் இருக்கிறது அந்த முதிரை அருமையான சுக்ரீவ முதிரை இப்பொழுது உங்களுக்காக எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இது இளமையை தக்க வைத்து கொள்ள உதவும் ஒரு அருமையான முதிரை உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலும் மோதிர விரலும் உள்பக்கமாக இப்படி கோர்த்து கொண்டு நடுவிரலை ஒன்றோடொன்று தொட்டு இப்படி வச்சுட்டு ஆள்காட்டி விரலை வந்து நடுவிரலினுடைய மேல் பகுதியில் பக்கவாட்டில் அப்படி வைக்கணும் பெருவிரலை கொண்டு வந்து இப்படி இந்த நடுவிரலினுடைய பக்கவாட்டில் அப்படி உள்பக்கமாக இப்படி தொட்டு இந்த மாதிரி வச்சுருக்கணும் இந்த முதிரைக்கு பெயர் சுக்ரீவ முதிரை இந்த மாதிரி முதிரைகள் நம்ம ரகசிய முதிரைகளை செய்யும் பொழுது அமர்ந்த நிலையில் செய்ய வேண்டும் நடந்து கொண்டு செய்யக்கூடாது அதுவும் பெரும்பாலும் அநாதக சக்கரத்தினுடைய முதிரைகளை செய்யும் பொழுது அதிகாலை வேலையில் செய்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும் இந்த முதிரை செய்வதன் மூலமாக நமது உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பியான தைமஸ் சுரப்பியை தூண்டக்கூடிய ஒரு வேலையை செய்ய முடியும் தைமஸ் சுரப்பி தூண்டப்பட்டாலே நமக்கு வந்து இளமையாக இருக்க முடியும் ஏனென்றால் எப்போவுமே நம்ம இளமையாக சிறு வயதாக இருக்கும் பொழுது பெரியவர்கள் போல் வாழ ஆசைப்படுவோம் பெரியவராக ஆக ஆகும் பொழுது முடிந்த அளவுக்கு இளமையாக காட்டிக்கொள்வதற்கு நாம் மிகவும் விருப்பப்படுவோம் அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்களுக்கும் இளமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் இந்த முதிரை ஒரு வரப்பிரசாதம் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இது பலன் தரக்கூடிய ஒன்று இந்த முதிரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய ஸ்கின் டோன் என்று சொல்லக்கூடிய அந்த தோல் சுருக்கங்களை தோல் நிறங்களை சீராக வைத்து கொள்ள முடியும் அல்லது தோல் சுருக்கம் இல்லாமல் மாற்றி அமைக்க முடியும் இந்த முதிரை எப்படி செய்வது என்பது மீண்டும் ஒரு முறை கவனியுங்கள் உங்களுடைய தைமஸ் சுரப்பியை தூண்டக்கூடிய இந்த முதிரை செய்வது எளிது ஆனால் கொஞ்சம் கவனமாக குறிப்பிடித்தால்தான் எளியது அல்லாவிட்டால் புரிவதே சிரமமாக இருக்கும் உங்களுடைய சுண்டுவிரல் மற்றும் மோதிர விரல் நுனிகள் இப்படி தொட்டுக்கொண்டு நடுவிரலின் நுனியையும் அப்படி தொட்டுக்கொள்ள வேண்டும் உள்ளங்கையை மூடி வைத்து கொள்ள வேண்டும் ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து நடுவிரலினுடைய பின்பகுதியில் இந்த கோட்டுக்கு நேராக பின்பகுதியில் அப்படி தொடணும் பெருவிரலை கொஞ்சம் இறக்கி இரண்டு பெருவிரலையும் சேர்த்து இப்படி தொட வேண்டும் இந்த முதிரை சுக்ரீவ முதிரை இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று கண் இருப்பது போல் உங்களுக்கு தோன்ற வேண்டும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணும் இரண்டு பக்கவாட்டிலும் இரண்டு கண்களுமாக மூன்று கண் உள்ள முதிரை போல் இது தெரிய வேண்டும் சரிங்களா இப்படி வச்சுக்கணும் இதே அநாதக சக்கரத்து பக்கத்தில் இந்த முதிரையை இப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அதிகமான பலன் தரும் இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தவறாமல் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்களும் பயன்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு